ஹலோ எவ்ரி வெல்கம் டு டூக் குளோர் நானு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டே வேலையை ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது வருகிற புதன்கிழமை ஆடி பதினெட்டு முன்னிட்டு அரசு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க ஸோ அது எந்தெந்த மாவட்டத்துக்காக அறிவிச்சிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம லெவல் டூக்ளோருங்கிற சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் வருகிற புதன்கிழமை என்று ஆடி பதினெட்டு முன்னிட்டு பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் நிறைய ஸ்கூல் அண்ட் காலேஜ்களை விடுமுறை விட்டுருக்காங்க அதுலேயும் சில மாவட்டங்களை பற்றி நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட் ஒன்றா பார்த்தீங்க அப்படின்னா சேலம் மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் இன்று விடுத்துள்ள அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சுதந்திரப் போராட்ட வீரர் தியாகி தீரன் சின்னமலையின் நினைவு நாள் மற்றும் ஆடிப்பெருக்கு தினத்தை முன்னிட்டு வரும் மாதம் ஆகஸ்ட் மூணாம் தேதி சேலம் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா அதன்படி அன்று மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் செயல்படாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த உள்ளூர் விடுமுறை செலவாணி முறிச்சட்டத்தின் கீழ் வராது என்பதால் அரசு பாதுகாப்புக்கான அவ அவசர அலுவலர்கள் கவனிக்கும் பொருட்டு அன்றைய தினம் மாவட்ட கருவூலம் மற்றும் சார்நிலை கருவூலங்கள் குறிப்பிட்ட பணியாளர்களோடு செயல்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த உள்ளூர் விடுமுறைக்கு ஈடாக மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு வருகிற செப்டம்பர் பதினேழாம் தேதி பணி செயல்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திர போராட்ட வீரர் தியாகி தீரன் சின்னமலை நினைவு நாளையொட்டி ப்ளஸ் அதே மாதிரி கோட்டை மாரியம்மன் கோவிலில் நடக்கக்கூடிய ஆரிப்பிரிக்கை முன்னிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சேலம் மாவட்டத்திற்கு வருகிற புதன்கிழமை அதாவது ஆகஸ்ட் மூணாம் தேதி வந்து உள்ளூர் விடுமுறை வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இதை ஈடு செய்யும் வகையில் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் பதினேழாவது தேதி வந்து பனிநாளாக செயல்படும் எனவும் மாவட்ட ஆட்சியர் கார்மேக வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டத்திலையும் இதே மாதிரி லீவ் வந்து விட்டுருக்காங்க ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இந்திய விடுதலை போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் இரநூத்தி பதினேழாவது நினைவு நாளை முன்னிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மூணு மூன்றாம் தேதி பல அரசியல் தலைவர்கள் அவருடைய உருவச்சிலைக்கு அஞ்சலி செலுத்துவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மூணாம் தேதி அவருடைய நினைவு நாள் கோலாகலமாக ஈரோட்டில் நடைபெறுகிறது அன்றைய தினம் அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படுகிறது என ஈரோடு மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணமுனி தெரிவித்துள்ளார் இந்த விடுமுறையானது மாவட்டத்தில் இயங்க வரும் வங்கிகளுக்கு செல்லுபடியாகாது எனவும் அதில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அரசு பாதுகாப்புக்காக அவசர அலுவல்கள் மேற்கொள்ளும் வகையில் மாவட்ட கருவூலம் மற்றும் சார்நிலை கருவூலங்கள் குறிப்பிட்ட பணியாளர்களோடு செயல்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஆகஸ்ட் மூணாம் தேதி விடுமுறை என்பது அதனை ஈடு செய்யும் வகையில் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு வருகிற ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி பனிநாளாக இருக்கும் எனவும் இதில் தெரிவித்துள்ளார் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய விடுதலை போராட்ட வீரர் திறன் சின்னமலையோட இரநூத்தி பதினேழாவது நினைவுனால ஈரோட்டில் மிக கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது இதையொட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மூணாம் தேதி ஈரோடு மாவட்டம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணமூனி தெரிவிச்சிருக்காரு இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சேலம் மற்றும் ஈரோடை தொடர்ந்து நிறைய மாவட்டங்களுக்கு வந்து உள்ளூர் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க அது ஈடு செய்யும் வகையில் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற ஒரு தேதியும் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறவுது உங்கள் பிரகாஷ் பாய் சேகர்